Choose the correct answer. First question, H2 plus Cl2 gives 2HCl. So, ஒரு equation கொடுத்துட்டு இது என்ன type of reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, first option, decomposition reaction. Second one, combination reaction. Third one, single displacement reaction. Fourth one, double displacement reaction. So, நமக்கு தெரியும் ரெண்டு reactant சேர்ந்து ஒரு product கிடைச்சது அப்படின்னா அது combination reaction. So, answer combination reaction. Second one, photolysis is a decomposition reaction caused by. So, photolysis வந்து ஒரு decomposition reaction, அது எதனால ஏற்படுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. So, இந்த வேர்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் photo. So, first option heat, second option electricity, third option light, fourth option mechanical energy. So, photo அப்படின்னாலே light. So, நம்மளோட answer light. Third question, a reaction between carbon and oxygen is represented by carbon plus O2 gives carbon dioxide. So, ஒரு equation கொடுத்துட்டாங்க. In which of the type the above reaction can be classified? So, ஒரு 4 types of reactions கொடுத்திருக்காங்க. So, இந்த equation எந்தெந்த reaction கீழலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, first வந்து combination reaction, combustion reaction, decomposition reaction, irreversible reaction. So, இதுதான் அந்த 4 types of reaction. So, இந்த equation பார்த்தோம்னா carbon plus oxygen. So, ரெண்டு elements சேர்ந்து நமக்கு ஒரு product கொடுக்குது. So, carbon dioxide. So, அப்ப இது combination reactionல வரும். First option இருக்கு. Second, combustion சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்பயுமே reactantல oxygen இருந்துச்சு அப்படின்னா அது combustion reaction. So, இந்த equationல reactant sideல oxygen இருக்கு. So, இது combustionலையும் வரும். Third one, decomposition reaction. Decompositionனா ஒரு reactant பிரிஞ்சு நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்தா அது டீகம்போசிஷன். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட், ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அப்போ இது டீகம்போசிஷன் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் வராது. ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ இந்த கேஷியஸ் கார்பன் டை ஆக்சைடால திரும்பி கார்பனையும் ஆக்சிஜனையும் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் கேஸ் ஃபார்ம் ஆனோடனே அது எஸ்கேப் ஆக பார்த்துடும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன்னும் இருக்கு. அப்போ நம்மளோட ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது காம்பினேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, கம்பஷன்ல வரும், செகண்ட் ஒன் இருக்கு, அண்ட் இர்ரிவர்சிபிள்ல வரும், ஃபோர்த் ஒன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ நம்மளோட ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன். Fourth one, the chemical equation Na2SO4 plus BaCl2 gives BaSO4 precipitate plus 2NaCl represents which of the following type of reaction? So, ஒரு equation கொடுத்துட்டு இது என்ன type of reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, first option neutralization, second option combustion, third option precipitation, fourth option single displacement. So, நமக்கு ப்ராடக்ட் சைடில் டவுன் ஆரோ கொடுத்துருந்தாவே நமக்கு அது ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்னு தெரியும். ஸோ இதோட ஆன்சர் ப்ரெசிபிடேஷன். ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் அ கெமிக்கல் ஈக்குலிப்ரியம். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குலிப்ரியம் பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குலிப்ரியம் எப்பவுமே டைனமிக்காக இருக்கும். டைனமிக்னா மாறுபட்டுட்டே இருக்கிறது. ஸோ வந்து கெமிக்கல் ப்ராசஸ் எப்பயுமே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைனமிக். ஸோ அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அட் ஈக்குவலிப்ரியம். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் எப்பயுமே ஈக்குவலிப்ரியம் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். தேர்ட் ஒன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் டு நாட் அட்டைன் கெமிக்கல் ஈக்குவலிப்ரியம். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு கெமிக்கல் ஈக்குவலிப்ரியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எப்பயுமே வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் கெமிக்கல் ஈக்குவலிப்ரியம் இருக்கு. இர்ரிவர்சிபிள் அப்ப கெமிக்கல் ஈக்குவலிப்ரியம் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன்னும் கரெக்ட். ஃபோர்த் ஒன், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்பயுமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் தப்பு. ஸோ அப்போ நமக்கான ஆப்ஷன் 1, 2 and 3. ஸோ எந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் 1, 2 and 3? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு 1, 2 and 3 இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர்.
Sixth one, a single displacement reaction is represented by. So, ஒரு single displacement reaction கொடுத்துருக்காங்க, அதுக்கான equation கொடுத்துருக்காங்க. So, single displacement நாவே நமக்கு தெரியும், அது வந்து reactivity series base பண்ணி. So, எந்த element வந்து more reactive, less reactive. So, அதை base பண்ணிதான் இந்த equation இருக்கும். So, இங்க வந்து நமக்கு என்ன element அப்படிங்கிறது கொடுக்கல. So, x ன்னு கொடுத்துருக்காங்க. So, x plus 2HCl gives XCl2 plus H2. Which of the followings could be x? அப்ப இந்த x என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Choose the best pair. சோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நாலு எலமெண்ட்ஸ்ல ரெண்டு எலமெண்ட்ஸ் எக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜிங்க், செகண்ட் ஒன் சில்வர், தேர்ட் ஒன் காப்பர், ஃபோர்த் ஒன் மெக்னீஷியம். சோ நாலு கொடுத்துருக்காங்க. சோ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரஜனோட பிளேஸை தான் இந்த எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ ஹைட்ரஜனை விட மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கணும் அந்த எக்ஸுங்கிறது. ஸோ அப்போ ஹைட்ரஜனை விட எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னா, ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் தான் ஹைட்ரஜனை விட மோர் ரியாக்டிவ். ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 1 அண்ட் 2, 2 அண்ட் 3, 3 அண்ட் 4, 1 அண்ட் 4. ஸோ ஜிங்க்கும் மெக்னீஷியமும் 1 அண்ட் 4ல இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் 1 அண்ட் 4. செவன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். எந்த ரியாக்ஷன் வந்து எலமெண்ட் டூ எலமெண்ட் டூ சேர்ந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட், ஆக்சிஜனுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட். ஸோ ரெண்டுமே எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஒன், பொட்டாசியம் பிளஸ் ப்ரோமைட் கிவ்ஸ் பொட்டாசியம் ப்ரோமைட். பொட்டாசியம்ங்கிறதும் ஒரே எலமெண்ட் தான், ப்ரோமைடுங்கிறதும் ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் இதுவும். அப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். தேர்ட் ஒன், கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்டன் பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து இது ஒரு காம்பவுண்டா இருக்கு. ஸோ காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்டா இருக்கு தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம்னா, எஃப்இ பிளஸ் ஓ டூ கிவ்ஸ் Fe2O3. ஸோ எஃப்இங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட், ஆக்சிஜனுங்கிறதும் ஒரே ஒரு எலமெண்ட். ஸோ இதுவும் எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட். ஸோ அப்போ நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் தான் ஒரு காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் தேர்ட் ஒன், கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. எயித் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் அ ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏ பிளஸ் பி கிவ் சி பிளஸ் சி. ஸோ இங்கே எல்லாமே வந்து சாலிடாக இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னாவே நம்மளோட ரியாக்டன் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டுமே அக்வஸ் சொல்யூஷன்ஸாக இருக்கணும். ஸோ பி ஆப்ஷன், ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி. ஸோ ரியாக்டன்ட்ல பி மட்டும்தான் அக்வஸாக இருக்கு. தேர்ட் ஆப்ஷன், ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி. ஸோ இங்கே ஏவும் அக்வஸாக இருக்கு, பியும் அக்வஸாக இருக்கு. ஸோ நம்மளோட ரெண்டு ரியாக்டன்ட்மே இங்கே அக்வஸாக இருக்கு. டி ஆப்ஷன், ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி, ஏ மட்டும் எக்வஸாக இருக்கு. ஸோ ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷனாக நமக்கு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டுமே எக்வஸாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், த பிஹெச் ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் 3. இட்ஸ் ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ். ஸோ ஒரு சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பிஹெச் கேல்குலேஷன்லேயே பார்த்துருக்கோம், பிஹெச் கொடுத்துருந்தா எப்படி ஓஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதுபடி போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 × 10⁻¹. டென்த் ஒன், பவுடர் CaCO3 ரியாக்ட்ஸ் மோர் ராபிட்லி தேன் ஃபிளேக்கி CaCO3 பிகாஸ் ஆஃப். ஸோ இங்கே ரெண்டுமே கால்சியம் கார்பனேட் தான் எடுத்திருக்காங்க. ஒன்று பவுடர்ட் ஃபார்மில் இருக்கு, இன்னொன்று ஃப்ளேக்கி ஃபார்ம். ஸோ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, பவுடராக இருக்கிறது தான் வந்து சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ், லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, ஹை ப்ரெஷர், ஹை கான்சன்ட்ரேஷன், ஹை டெம்பரேச்சர். ஸோ பவுடராக இருந்தது அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு நிறையா இருக்கும். ஸோ ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அ ரியாக்ஷன் பிட்வீன் அன் ஆசிட் அண்ட் அ பேஸ் இஸ் கால்ட். ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்தாவே நமக்கு கிடைக்கக்கூடியது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். செகண்ட் ஒன், வென் லித்தியம் மெட்டல் இஸ் பிளேஸ்ட் இன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டேஷ் கேஸ் இஸ் இவால்வ்ட். ஸோ லித்தியம் ஒரு மெட்டலை வந்து ஆசிட்ல நம்ம ரியாக்ட் பண்ணினோம் அப்படின்னாவே நமக்கு கிடைக்கக்கூடிய கேஸ்
hydrogen gas. Third one, the equilibrium attained during the melting of ice is known as. So, ஒரு ஐஸ் நம்ம மெல்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஈக்குலிப்ரியம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் அது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஸோ ஃபிசிக்கல் ஈக்குலிப்ரியம், ஃபிசிக்கலாக வெளிப்படையாக தான் அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குமே தவிர கெமிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே நடந்திருக்காது. ஃபோர்த் ஒன், த பிஹெச் ஆஃப் அ ஃப்ரூட் ஜூஸ் இஸ் 5.6. இஃப் யூ ஆட் ஸ்லேக்டு லைம் டு திஸ் ஜூஸ் இட்ஸ் பிஹெச் வேல்யூ டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ். ஸோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துருக்குறோம், அந்த ஃப்ரூட் ஜூஸோட பிஹெச் வந்து 5.6, அப்போ அது அசிடிக்காக இருக்கு. இஃப் யூ ஆட் ஸ்லேக்டு லைம் டு திஸ் ஜூஸ், ஸ்லேக்டு லைம்ன்றது நம்மளோட கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து பேசிக் இன் நேச்சர். ஸோ ஆல்ரெடி அசிடிக்காக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸில் நம்ம பேஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இன்க்ரீசஸ். ஃபிஃப்த் ஒன், த வேல்யூ ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் 250 டிகிரி செல்சியஸஸ். ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், H2O. அப்போ ஹெச்னா அதில் ஹைட்ரஜன் அயானும் இருக்குது, OHம் இருக்குது, OH- அயான்ஸும் இருக்குது. ஸோ அதோட அயானிக் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஈக்குலிப்ரியம் ஃபார்முலா தெரியணும். ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும், 1 × 10⁻¹⁴. சிக்ஸ்த் ஒன், த நார்மல் பிஹெச் ஆஃப் அ ஹியூமன் பிளட் இஸ். ஹியூமன் பிளட்ல இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ 7.4. செவன்த் ஒன், எலக்ட்ரோலிசிஸ் இஸ் டைப் ஆஃப் டேஷ் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோலிசிஸ், லிசிஸ் அப்படின்னாலே பிரிக்கிறது, ஸோ இட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எயித் ஒன், த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ட் இன் அ சிந்தசிஸ் ரியாக்ஷன் இஸ். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனோட இன்னொரு பேர் தான் சிந்தசிஸ் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்ல ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 1. நைன்த் ஒன், கெமிக்கல் வால்கனோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ வால்கனோ, வால்கனோனா எரிமலை, உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் வெடிச்சு வெளியே வரும்போது ரெண்டு பொருளுக்கு மேல நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒன்னு ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா அது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டென்த் ஒன், த அயான் ஃபார்ம்ட் பை டிசல்யூஷன் ஆஃப் H+ இன் வாட்டர் இஸ் கால்ட். ஸோ வாட்டரோட ஃபார்முலா H2O நமக்கு தெரியும். ஸோ அந்த H2Oல கூடுதலா ஒரு H+ அயான் சேருது அப்படின்னும் போது அதை நம்ம ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், சில்வர் மெட்டல் கேன் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட்ல சில்வர் மெட்டல், ஹைட்ரஜன் கேஸை வந்து சில்வர் மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஏன்னா ஹைட்ரஜனை விட சில்வர் வந்து லெஸ் ரியாக்டிவ் தான். எப்பயுமே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல மோர் ரியாக்டிவா இருந்தா தான் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஸோ சில்வர் ஹைட்ரஜனை விட லெஸ் ரியாக்டிவா இருக்கனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்காது. ஸோ இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன், த பிஹெச் ஆஃப் ரெயின் வாட்டர் கண்டைனிங் டிசால்வ்ட் கேசஸ் லைக் SO3, CO2, NO2 வில் பி லெஸ் தேன் 7. ஸோ ரெயின் வாட்டர், ரெயின் வாட்டர் நமக்கு சாயலுக்கு வரும்போது ஆல்ரெடி வந்து அட்மாஸ்பியர்ல இந்த கேஸஸ்லாம் இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது எல்லாமே நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஸோ ரெயின் வாட்டர் வந்து இதோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஒரு ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆசிட் அப்படின்னாலே அதோட பிஹெச் வந்து 7க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு பார்த்தோம்னா ட்ரூ. தேர்ட் ஒன், அட் த ஈக்குலிபிரியம் ஆஃப் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் the concentration of the reactants and products will be equal. So equilibrium, சமநிலையா இருக்கும்போது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல சமநிலையா இருக்கும் போது அதோட ரியாக்டன்டோட அளவும் ப்ராடக்டோட அளவும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஏன்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கும் போது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிஃபர் ஆயிருக்கும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிஃபர் ஆகும் போதே அதோட அளவு கான்சென்ட்ரேஷனும் நமக்கு டிஃபர் ஆகும். Fourth one, periodical removal of one of the products of a reversible reaction increases the yield. So, reversible reaction நடக்கும் போது நமக்கு ப்ராடக்ட் சேர சேர அதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு டைம் பீரியடில் நம்ம அதை எடுத்துக்கிட்டே ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. Fifth one, on dipping a pH paper in a solution, it turns into yellow, then the solution is basic.
ஸோ ஒரு பிஹெச் பேப்பர் ஒரு சொல்யூஷனை நம்ம டிப் பண்ணும் போது அது எல்லோ கலரில் மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம பேசிக் சொல்யூஷன்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எப்போ ஒரு பிஹெச் பேப்பர் வந்து ப்ளூ கலராக மாறுதோ அப்போ தான் நம்ம அதை பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபால்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்ஹெச் ஃபோர் ஓஹெச் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் கிவ்ஸ் சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூ ஓ. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ஹெச் ஃபோர் ஓஹெச், ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைட், ஸோ ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்குது, ஸோ அப்போ இது ஒரு பேஸ். நெக்ஸ்ட் வந்து அசிட்டிக் ஆசிட், சிஹெச் த்ரீ சிஓஓஹெச்ங்கிறது அசிட்டிக் ஆசிட், ஸோ ஒரு ஆசிட். ஸோ ஒரு பேஸும் ஒரு ஆசிடும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சால்ட். ஸோ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய சால்ட் சோடியம் அசிட்டேட். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு ஆசிட் பிளஸ் பேஸ் சேர்ந்து சால்ட் கிடைச்சா அது நியூட்ரலைசேஷன். செகண்ட் ஒன் ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். ஸோ இந்த இடத்துல இந்த ஜிங்கை இந்த காப்பர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அப்போ இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். தேர்ட் ஒன் ஜிங்க் கார்பனேட் பிளஸ் ஹீட் கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட். ஸோ நம்மளோட ரியாக்டன் சைடில் ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கனால இது தேர்மல் டீகம்போசிஷன். ஃபோர்த் ஒன் சி டூ ஹெச் ஃபோர் பிளஸ் ஃபோர் ஓ டூ கிவ்ஸ் டூ சிஓ டூ பிளஸ் டூ ஹெச் டூ டூ சிஓ டூ பிளஸ் டூ ஹெச் டூ ஓ பிளஸ் ஹீட். ஸோ இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன் சைடில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் இருக்குது நமக்கு. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிஜன் இருந்தாலும் அது வந்து கம்பர்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன் கம்பர்ஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.